ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்பறோம். நம்ம யூடியூப் சேனல் வந்து அசல்டியர் எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. சப்ஸ்கிரைபர்லாம் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போயிட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்காக நான் வந்து ஒரு ரிங் லைட் வாங்கியிருந்தேன் ஃப்ளிப்கார்ட்டில். இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 600 ரூபா ரேஞ்சு தான், 600 பட்ஜெட்டில். இந்த ரிங் லைட் வந்து 10 இன்ச்சு. இது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலோ, ஏதாவது வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தாலோ, இல்லை ரீல்ஸ் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி லைட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டை வச்சு தான் நான் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. இன்னொரு லைட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை விட இது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். இப்போ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு இந்த ரிங் லைட் ஃபுல்லாக வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நம்ம ரிங் லைட்டை தாங்கி பிடிக்கிற ஸ்டாண்டு. இதுதான் வந்து அந்த ரிங் லைட்டு. பேக்கிங் பாருங்கள், பரவாயில்ல. லைட்லாம் உடையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் மேலே வந்து இந்த பபுள்ஸ் இது போட்டு இந்த பிளாஸ்டிக் மாதிரி போட்டு நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க ரிங் லைட் ஃபுல்லாக பிரித்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிங் லைட்டு பார்த்துடலாம். பாருங்கள், இங்கேயே இந்த ரிங் லைட்டோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இதிலே கொடுத்துருக்காங்க, சப்ளிமெண்ட் லேம்ப் இஸ் சூட்டபிள் ஃபார் செல்ஃபி, லைவ் வீடியோ ஸ்ட்ரீமிங் அப்படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் பியூட்டி, ஸ்கின் எக்ஸட்ரா அப்படின்னு ஃப்ரண்ட்டில் அதை கொடுத்துருக்காங்க. பாருங்கள் ரிங் லைட் இதிலே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சி யூடியூப் வீடியோ பிஃபோர் யூஸ் அண்ட் சார்ஜ் ப்ராப்பர்லி. சரியா, இப்போ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூடியூப் தான் பார்க்க சொல்கிறாங்க. ஓகே, இப்போ லைட்டு பிரித்து பார்த்துடலாம். சாரி, லைட் எடுக்கும்போது எல்லாம் கீழே வந்துருச்சு. இதுதான் அந்த லைட்டு, 10 இன்ச் இந்த லைட்டு, ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது ஒரு டியூப் லைட் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இது ரிங் லைட்டுன்னு பேர் இதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஆன் பண்ணுறது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பற்றி. நீங்கள் வந்து நான் உங்ககிட்ட, நம்ம இப்போ எல்லாருமே வந்து மொபைல் ஃபோனுக்கு சார்ஜ் போடுவோம்ல, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பவர் பேங்க் மூலமாக நீங்கள் வந்து இதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பியில். இதெல்லாம் வந்து எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றது இதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ஃபோனை பிடிச்சிக்கிற ஹோல்டர், இது அந்த ரிங் லைட் உள்ளே வர ஹோல்டரு. நான் ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். அடுத்து இந்த ஸ்டாண்டு, ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இப்படி கொடை மாதிரி தான் இருக்கும். இது வந்து 10 இன்ச் வரைக்கும் நீங்கள் மேலே தூக்கிக்கலாம். அந்த அட்ஜஸ்ட் பண்ணி கீழே அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பாருங்கள். இந்த பாருங்கள் எவ்வளோ லெங்க்து கிடைக்குது பாருங்கள். இப்போ ஒரு 10 இன்ச் லெங்க்த்து கிடைக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு ஹைட்டு தூக்கியாச்சு, ஹைட்டு தூக்கியாச்சு பாருங்கள். இப்போது இந்த அளவுக்கு ஹைட்டு தூக்குனதுனால நம்ம வந்து இப்போது இவ்வளோ ஹைட்டு உங்களுக்கு வேணும்னா அதை டைட் பண்ணணும். இப்போ எப்படி டைட் பண்ணுறது உங்களுக்கு சொல்லித்தரேன். கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுதான் உங்களுக்கு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். அதுக்கடுத்து இது வந்து கீழே இருக்கிறதுக்கு டைட். இது எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு நீங்கள் வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரிங் லைட் வந்து எப்படி இதை ஃபிட் பண்ணுறதுன்றதை உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி வந்து ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நீங்கள் மேல் வந்து டாப்பு எடுத்துங்க. இந்த டாப்பில் வந்து இதோ இருக்குது பாருங்கள், இதோட அட்ஜஸ்ட்மெண்ட். இது மொத்தம் நீங்கள் இங்கே, அதாவது இதையும் நீங்கள் மேலே தூக்கலாம், அதுக்கப்புறம் இதையும் கொஞ்சம் நீங்கள் மேலே தூக்கலாம். அதாவது 1, 2, 1, 2 நீங்கள் 1 கொஞ்சம் மேலே இப்படி தூக்கலாம். தூக்க தூக்க இது வந்து மேலே நல்லா ஏறும், 10 இன்ச் வரைக்கும். அப்புறம் இதையும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ரிங் லைட் வந்து ஃபிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை கரண்ட்டில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன், பார்த்துட்டு இருங்க. நம்ம ரிங் லைட்டில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த ஹோல்ஸ் வந்து இதில் டைரெக்டாலாம் நீங்கள் ஃபிட் பண்ண முடியாது. நம்மக்கிட்ட இருக்க இந்த ஹோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோல்டர் வச்சு தான் அதை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரிங் லைட்டில் வந்து இந்த செட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்படி வச்சு டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஹோல்டரில் வந்து அந்த லைட், இந்த லைட் ஹோல்டரில் வந்து நம்ம இதை செட் பண்ணியாச்சு, நான் உங்களுக்கு சொன்னேன்ல, அதேமாதிரி டைட் பண்ணிக்கங்க. டைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும் பாருங்கள், இந்த சின்ன இதை வந்து இந்த ரிங் லைட்டு உள்ளே இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க, மர கொடுத்துருப்பாங்க, அதில் டைட் பண்ணிங்க. இதில் தான் வந்து நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கு ஃபோன் ஹோல்டர் இது, சரியா, ஃபோன் ஹோல்டரு. இப்போ அடுத்து வந்து இதுதான் ஃபோனை வந்து நம்ம கேட்ச் பண்ணி வைக்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் இப்படி டாப்பில் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு, டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்படி டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து டைட் பண்ணிங்க. டைட் பண்ணோடனே நின்றோம். நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் இதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இந்த அதாவது இது ஃப்ளெக்சிபிள் தான், இந்த பாருங்கள் ஃப்ளெக்சிபிள் தான் இது, நீங்கள் ரொட்டேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணோன்னா இதில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை நீங்கள் எடுத்துடணும். பிளாஸ்டிக்கை கைட்டிட்டு தான் நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ மாதிரி, இந்த ஸ்க்ரூ டைப் மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம லைட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இதில் இங்கே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸ் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்ஸ் வந்து இதில் வச்சு டைட் பண்ணணும். இப்போ டைட் பண்ணிங்கன்னா இப்போ ரிங் லைட் வந்து ரெடி ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் டைட் பண்ணால் தான் டாப்பு ரிங் லைட் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக நிற்கும். ரிங் லைட் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரிங் லைட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எந்த அளவுக்கு இதில் என்னென்ன லைட்டிங் வருது, எத்தனை லைட்டிங் வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ லென்த்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ லென்த் வருது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்படி லைட்டே வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், இப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ இவ்வளோ வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இல்லை ஸ்ட்ரைட்டாக வேணாலும் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மொபைல் சார்ஜர் ஹோல்டர் எடுத்துக்கிட்டேன், இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு நான் சொருவி எப்படி ஆன் பண்ணுறதே எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் இங்கே நான் ஆல்ரெடி லைட்டிங்கை வச்சுருக்கேன். இப்போ என் லைட்டிங்கை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ஃபோனோட வெளிச்சம், இன்னும் நான் வந்து லைட் ஆன் பண்ணலை, சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ண உடனே இங்கே பாருங்கள், ப்ளூ கலர் பவர் லைட் எரியுது, தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் பவர் பட்டன், அழுத்தின உடனே பாருங்கள் லைட்டு எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது பாருங்கள், ப்ரைட்டு. அடுத்து வந்து இது ப்ரைட்னஸ் வந்து ஏற்றுறது, இது ப்ரைட்னஸ் வந்து குறைக்கிறது, குறையுது பாருங்கள். அதை பாருங்கள் ப்ரைட்னஸ் எவ்வளோ குறைஞ்சிச்சு பாருங்கள். இந்த மைனஸ் வந்து, இந்த மைனஸ் வந்து ப்ரைட்னஸ் குறைக்கிறது, இந்த ப்ளஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அவ்வளோதான். 6 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மேலே ஏறும். இப்போ பாருங்கள் மைனஸ் பார்த்துக்கிட்டிங்களா, 1, 2, 3, 4, 5, 6 பாருங்கள் டிம் ஆகிடுச்சு. இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா சுத்தமாக டிம் ஆகிடும். ஓகேவா? இப்போ இதான் விஷயம். இப்போ அடுத்து வந்து இப்போ கலர் சேஞ்ச் பார்த்துக்கலாமா? இப்போ கலர் சேஞ்ச் வந்து சென்டர் பட்டன் இருக்குது பாருங்கள், சென்டர் பட்டன் தான் ப்ரெஸ் பண்ணணும் கலர் சேஞ்சுக்கு. இது ஒரு எல்லோ கலரு, இது வந்து ப்ளூ கலரு, இது வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 கலர் இருக்குது, 3 கலரில் வந்து நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து இது என் ஃபேஸுக்கு வச்சு இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு இது வந்து நல்லா இருக்குன்னு. இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எந்த ஒரு லைட்டிங்கும் இல்லாமல், டியூப் லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு எந்த ஒரு லைட்டிங்கும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நான் லைட்டிங்கோட கிட்ட அந்த ரிங் லைட்டை வச்சு இப்போ நான் வீடியோ ஷூட் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்குன்றதை பாருங்கள். இப்போ வந்து ஒரு டெமோலே வெளிச்சத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், ஃபுல்லாக ரிங் லைட் வந்து ஒரு 10 அடிக்கு ஃபுல்லாகவே நான் தூக்கி வச்சுருக்கேன் கீழே வரைக்கும், பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ வந்து எந்த அளவுக்கு வீடியோ அந்த பளிச்சுன்னு இருக்குன்றதே இப்போ உங்களுக்கு காட்டுறேன், கிளாரிட்டி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இந்த ரிங் லைட் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன்.
இந்த மாதிரி ஒரு ரிங் லைட் வாங்கி கண்டிப்பாக நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய கேஜெட்ஸ் வந்து அன்பாக்சிங், அதுக்கப்புறம் விலாக்ஸு, அதுக்கப்புறம் ஃபுட் ரிவ்யூ, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம அசார் டெய்ரியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம சேனல் தொடர்ந்து பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.